ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஸ்ரீநிதி கிச்சனில் இன்றைக்கி நம்ம சமையல் பார்க்குறது இல்லை என் தம்பி பையனுக்கு நேம் வைச்சோம் ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு நான் வந்து காணிக்கிறேன் இது வந்து அவனோட ட்ரெஸ்ஸு பாருங்கள் ஃபுல்லாக ஆரி ஒர்க் பண்ணி அவனோட இனிஷியல் பண்ணி இந்த ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இது இது என்னோடய தம்பி தான் ரெடி பண்ணியிருக்கான் அவன் ஆரி ஒர்க் நல்லா பண்ணுமா ஸோ அவன் தான் இந்த ரெடி பண்ணியிருக்கான் இப்படி தான் நாங்கள் வந்து எங்கள் குடும்ப வழக்கப்படி நாங்கள் பேர் வைப்போம் ஸோ அதை தான் உங்களுக்கு காணிக்கிறேன் நம்ம வந்து மூணு வாழையில் வச்சு அதில் சாப்பாடு எல்லாம் வச்சு தான் பா பெயர் வைப்போம் பாருங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் முதல்ல கொத்து விளக்கு ரெடி பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் அப்புறம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வெத்தலை பாக்கு பழம் வச்சு அப்புறம் தேங்காய் உடச்சி வச்சப்பாங்க அப்புறம் மஞ்சளில் இல்லைன்னா சாணத்தில் பசு சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் அப்புறவு விளக்குகிட்ட ஒரு தண்ணி தண்ணியில் பூ போட்டு வைப்போம் அப்புறம் மட்டும் வெள்ளை கலர் நூல் இருக்குதுல்ல அதை வந்து குட்டி பையனுக்கு இடுப்புக்கு அளவுக்கு சுற்றிக்கிட்டு எவ்வளோ வேணுமோ அந்தளவு சுற்றி அதில் நல்லா மஞ்சள் தடவி அதையும் சாமி வச்சுருப்போம் அப் அப்புறம் இதே மாதிரி மூணு எல்லாம் போட்டு நம்ம என்னெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோமோ அந்த சாப்பாடு வச்சு குழம்பு கூட்டி எல்லாம் வச்சு சாதம் வச்சு அதிலே குழம்பு எல்லாமே ஊற்றி நம்ம என்ன பண்ணுவோம் சாமிக்கு வந்து தீபாரண அதாவது ஊதுபத்தி வேறு என்ன சூடம் சாம்பிராணி எல்லாமே காணிப்போம் ஒரு இலையில மட்டும் நான்வெஜ்ஜ் வைப்போம் அது வந்து நான்வெஜ் என்ன வைப்போம்னா அவியலும் மீன் அவியலும் வைப்போம் எக்ஸ்ட்ரா வந்து கீரை தோரன் வைப்போம் இதுதான் எங்க எங்கள் இது படி நாங்கள் வைக்கிறது வச்சுக்கிட்டு நெய்ப்பந்தம் ஏற்றி முரம் இருக்குதுல எங் முரம் அந்த மரத்தில் அதாவது சொலவுன்னு சொல்லுவோம் அந்த சொலவை வந்து கமத்தி போட்டு அதுக்கு மேலே பாப்பா படுக்க வச்சு தண்ணியை நல்லா ஓங்கி தெளித்து மூணு தடவை பேர் சொல்லுவோம் இதுதான் இதுதான் பேர் வைக்கூடிய வைக்க வைக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இங்கே நாங்கள் எங்கள் சைடில் வந்து சட்டிப்பான் பிரதான தொடுதல் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க இப்போ வந்து சாமி கிட்ட உள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்போ மூணு இலை போட்டிருக்காங்க மூணு இலை வந்து இந்த விளக்கு பார்த்து ஒரு இலை ரெண்டு சைடு கிழக்கொண்ணு மேக்கொண்ணு அப்படி வில போட்டிருப்பாங்க எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க எலிசேரி அப்புறமாட்டு பச்சடி அவியல் ஒரு இந்த இலையில மட்டும் மீனவியலும் முட்டாவியலும் வச்சுருக்காங்க இதுதான் சொல்லக்கூடிய நெய் நெய்ப்பந்தம் இது வந்து சொலவு இதில் தான் பேர் வைப்போம் கீரை தவிர எல்லாமே வைப்பாங்க பாருங்க சாப்பாடு வந்து மூணு இலைக்குமே எல்லாமே போடுவாங்க பாயசம் வரைக்கும் அதிலே வைப்பாங்க விளக்குக்கு வந்து தனியாக யாருமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணிடுவாங்க அதுக்கு இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் சாப்பாடே போடுவாங்க பாருங்கள் நம்ம வந்து சாப்பாடெல்லாம் போட்டு முடித்ததுக்கு அப்புறவு தீபாரணை காணித்து அப்புறமாட்டு பேர் வந்து அம்மா அப்பா அவங்க தான் காதில் சொல்லுவாங்க மூணு தடவை அதுக்கப்புறம் தான் பிள்ளைக்கு வந்து பொட்டே வைப்பாங்க அதாவது இது வந்து பிள்ளை பிறந்த குழந்த பிறந்த இருபத்தொன்று பதினாறு இல்லை நாற்பத்தொன்று இந்த டேட்டில் தான் க பயிர் வைப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி முரம் போட்டு இந்த முரத்துக்கு மேலே பாப்பா படுக்க வச்சு தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த விளக்கு பக்கத்தில் த பூ போட்டு வச்சுருக்காங்களா அந்த தண்ணியை வந்து ஓங்கி எரிவாங்க எரியும்போது பய பா பாப்பாக்கு பயம்லாம் இருந்தால் பெயரும் அப்படிங்கிறதுக்க வேண்டி அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ வந்து வெ நமக்கு வந்து சாம்பிராணி சூடம் அது காணிக்கிறாங்க காணிச்சிட்டு அதில் இருக்குது பாருங்கள் மஞ்சள் கலர் அதாவது நூல் அந்த நூலை ஃபஸ்ட்டு இடுப்பு கெட்டுவாங்க அதுக்கப்புறம் தான் பிள்ளைக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து இடுப்புக்கு கொடி அதாவது அப்பா வந்து இடுப்புக்கு கொடி போடுவாங்க அம்மா வீட்டு இருந்து கழுத்துக்கு செயின் போடுவாங்க அப்புறம் ஒவ்வொரு முறை உள்ளவங்க மோதிரம் காப்பு அந்த மாதிரி பண்ணுவாங்க இதுதான் வந்து நாங்கள் இந்த இந்த முறைப்படி தான் நாங்கள் வந்து குழந்தைக்கு பேர் வைப்போம் இப்போ பாருங்கள் சாப்பாடு எல்லாமே போட்டாச்சு பச்ச எல்லா வகையான வச்சாச்சு இதாவது இன்றைக்கி அஞ்சு வகை கூட்டு மூணு குழம்பு வச்சுருந்து ஒரு பாயாசம் வச்சுருந்தாங்க இப்போ வந்து அந்த நெய்ப்பந்தம் பந்தம் இல்லை அதையும் கொளுத்தி அந்த சாதத்துக்கு வச்சிருவாங்க அதாவது மூணு ஒரு இலைக்கு மூணு வச்சு மொத்தம் ஆறு இது வைப்பாங்க எல்லாமே வச்சுருக்காங்க நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே முறைக்கு கப்பில் தண்ணி பாயசம் எல்லாமே வைப்பாங்க பாருங்கள் அதாவது சாதத்தில் வந்து அந்த தீப்பந்த நிற்காதுங்கிறதுக்க வேண்டி வாழைப்பழம் வச்சு அதில் வந்து குத்தி வச்சிருவாங்க பாருங்கள் எல்லாமே வச்சாச்சு இந்த ஒரு இலை வந்து பையனோட அம்மா சாப்பிடுவாங்க அப்புறம் அத்தை சாப்பிடுவாங்க அப்புறம் இன்னொரு இலையில் யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இந்த அதை இதில் வந்து அந்த அம்மா சாப்பிடக்கூடிய மருந்து வரைக்குமே இந்த இலையில் வச்சு நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள் சொலவு இப்படி போட்டு இதுக்கு மேலே தான் பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க பிள்ளைய படுக்க வச்சு தண்ணி தொளிச்சு பேர் வைப்பாங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்